அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லே அவுட்டில் வந்து எல்லா ஃபேஸிங்லேயும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா ஃபேஸிங்லேயுமே வந்து ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது. இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா கார்னர் ஃப்ளாட்டுமே அவைலபிளாக இருக்குது. எனக்கு வீடு வேணாம் சார், நான் வெறும் ஃப்ளாட் மட்டும் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது ஒரு 4 லேக்ஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து நம்ம ஒரு 80% 90% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் பில்டிங்கும் கட்டி வீடாக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஒரு 7 லேக்ஸ் நீங்கள் கையில் கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நாங்கள் ஒரு 80% 90% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அப்படிங்கும்போது ஃப்ளாட்னா ஒரு 4 லேக்ஸ் சார், பில்டிங்கோட வேணா ஒரு 7 லேக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பக்கத்தில் எந்த ஒரு பில்டரால் கொடுக்க முடியாத மாதிரி இவங்க எங்கே ஃப்ளாட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரினா நம்மளுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டுடுறாங்க, நீங்கள் இவங்கள்ட்ட ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா 7 to 9 வருஷத்துக்குள்ளே இந்த ஃப்ளாட்டோட வேல்யூ அவர் 2x மடங்காகும், திரும்பவும் அதை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வாங்கினீங்க அப்படின்னா 7 to 9 வருஷத்தில் திரும்பவும் நீங்கள் இவங்கள்ட்டே செல் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டோட இடத்த இவங்ககிட்டே கொடுத்துடலாம். இப்போ சென்னையிலேருந்து நம்ம லே அவுட்டை பார்க்க வர்றாங்கண்டா, ஃபேமிலியோடு வர்றாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கேப் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் சார். ஓகே ஓகே. அப்படி இல்லை நாங்கள் இங்கே நியர்பை கூடுவாஞ்சேரி நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கு இங்கேருந்து எதுவும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமானா, நீங்கள் கூடுவாஞ்சேரி வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணாலே போதும், நாங்கள் எங்கள் டீமை கூப்பிட்டு எங்கள் ஓன் வீக்லேயே நாங்கள் உங்களை அழைச்சிட்டு வந்துடும். இப்போ சவுத் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 17 ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓவரால் சவுத் சென்னையே நம்ம கவர் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. சொல்ல போனால் இப்போ உங்களுக்கு சவுத் சென்னையில் எந்த இடத்துல ப்ராஜெக்ட் ப்ளாட் வேணுன்னாலும் நீங்கள் டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கைஸ், நீங்கள் கூடுவாஞ்சேரி சைடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்குனீங்க அப்படின்னா 7 to 9 வருஷத்துக்குள்ளே திரும்ப நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து பிளாட் நீங்கள் செல் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டில் இவங்க ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையான நிபுணர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அது பக்கத்தில் பெல் பட்டனை மழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்தார், சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியே கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய், வெல்கம் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிருங்க. என் பேர் வாசிம் முகமது, நம்ம கம்பெனி நேம் வந்து நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர். சரி, ஓகே சார், உங்களோட கம்பெனியை பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கேன் சார். இப்போ இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா தியா அவென்யூ. இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குண்டா, இப்போ கூடுவாஞ்சேரியிலேருந்து நியர்பை பாண்டூருங்கிற ஏரியாவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே சார், இந்த தியா அவென்யூவில் நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ நம்ம தியா அவென்யூவை பொறுத்த வரைக்கும் சார், இன்சைட் அண்ட் அவுட் சைடில் வந்து 30 ஃபீட்டில் நம்ம தார் ரோடு போட்டு வச்சுருக்கோம் சார். ஓகே. அப்புறம் ஃபுல்லாமே நம்ம பிளாட்டை சுற்றி ஃபுல்லாமே உங்களுக்கு வால் போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு இபி நாங்களே ப்ரொவைட் பண்ணி எடுத்து தந்துடுறோம். ஓகே ஓகே. ஆக்சுவலி இது இல்லாமல் இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சார். சரி, ஓகே சார், உள்ளுக்கில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சார் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் குளோபல் ஸ்கூல் இருக்கு. ஓகே. அது போக கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது சார். ஓகே சார். ஓகேங்களா. இப்போ நீங்கள் காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே. உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியே வந்து நியர்பையில் தான் சார் இருக்குது. தென் வந்து அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்க இருக்குது, அதாவது சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே சார், இது இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்தவரை நமக்கு எப்படி சார் இருக்குது? ஏன்னா இப்போ யாருமே எங்கே ஃப்ளாட் வாங்கினாலும் மெயினாக பார்க்குறது ட்ரான்ஸ்போர்ட் தான் சார். ஏன்னா ஒருத்தவங்களை கனெக்ட் பண்ணுறது தான் அந்த ட்ரான்ஸ்போர்ட் தான். அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நியர்பையில் தான் கூடுவாஞ்சேரியே இருக்கு. அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பில்டர்ஸ்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா நியர்பை நியர்பைம்பாங்க, ஆனால் உங்களுக்கு அதை வந்து ஒரு 1/2 hour 1 hour ட்ராவல் பண்ணுறத நியர்பைங்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்லலை, எக்ஸாக்டாக 10 to 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகே ஓகே. கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் டெர்மினலே அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு கனெக்டிவிட்டிங்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கு லொக்கேட் ஆகிருக்கிற ஏரியா வந்து நெல்லிக்குப்பம் டு திருப்போரூர் போகிற அந்த 100 ஃபீட் ரோட்டில் தான் நம்ம ஏரியாவே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே ஓகே. அப்படிங்கும்போது எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா மினி பஸ் ஆர் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பற்றி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சூப்பர். ஓகே ஓகே. சரி, ஓகே சார், சொல்லுங்கள், இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு முதல் போட்டு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு மெயினான விஷயமா அந்த அப்ரூவல் தான். கண்டிப்பாக. அப்படிங்கும்போது நம்ம டிடிசிபி அப்ரூவல் அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் சார். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளாட்டுங்கும் போது இதுதான் மெயினான இது. டிடிசிபி
ஏபி இருக்கா ரெரா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அந்த ரெண்டு அப்ரூவலுமே வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் எல்லாமே ப்ராப்பராக வாங்கி வச்சிட்டாங்க. டாக்குமெண்ட்டும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா கம்பெனி வந்து அந்த மாதிரி கம்பெனி, ஓகேங்களா? நம்ம ஃபேமிலி பில்டர் அப்படின்றது ஒரு சூப்பர் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் தான் இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டில் வாட்டர் லெவல் எத்தனை அடிலேருந்து இருக்குது? நம்ம ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு 25 to 30 feet வந்து வாட்டர் லெவல் இருக்குது. சூப்பர், ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ இங்கே நியர்பையில் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டர்ஸும் அபவுட் 2000 மேலே தான் சார் போகிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1800 மாதிரி கொடுக்குறோம். இப்போ உங்கள் யூடியூப் சேனல் மார்க்கெட் தமிழாங்கிறத வந்து யாராச்சும் சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து பேசி என்ன பண்ண முடியுமோ, நம்மளால் என்ன பெட்டராக பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெகசூல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதாங்க சார், நீங்கள் வரும்பொழுது நீங்கள் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா இந்த பிரைஸில் இருந்து உங்களுக்கு நெகசூல் பண்ணுவாங்க. ஸோ ஓகே சார், நம்மளோட இந்த ப்ராஜெக்டில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து லே அவுட் எல்லாமே ஸ்டார்டிங் இருக்குது? லே அவுட்டை பொறுத்த வரைங்க சார் ஓவரால் வந்து 2 acres 20 cents சார். ஓகே ஓகே ஓகேங்களா. இந்த 2 acres 20 cents வந்து நம்ம 63 plots வந்து போட்டிருக்கோம். ஓகே, இந்த 63 plots வந்து இப்போ நீங்கள் வாங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து 800 square feet இருந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, அபோவ் 2000 square feet மேலே வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம போட்டிருக்க 63 plots வந்து நெருக்கி ஒரு 25 plots கிட்ட சேல் ஆயிருச்சு. பேலன்ஸ் ஒரு 38 plots கிட்ட தான் அவைலபிளாக இருக்கு சார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லே அவுட்டில் வந்து எல்லா ஃபேஸிங்லேயும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா ஃபேஸிங்லேயுமே வந்து பிளாட் அவைலபிளாக இருக்குது. இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா கார்னர் ஃப்ளாட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா சிலர் வந்து கார்னர் ஃப்ளாட் தான் வேணும்னு புக் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க ஸ்பெசிஃபிகேஷனுக்காண்டி. அந்த கார்னர் ஃப்ளாட்டுமே வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது சார். ஸோ ஓகே சார், நீங்கள் ஃப்ளாட்டு மட்டும் சேல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டித்தரீங்களா? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டும் நம்ம சேல் பண்ணுறோம், வீடுமே நம்ம கட்டி தரோம் சார். இப்போ நம்ம வீடு வந்து வெளியாளர்கள்ட்ட சொல்லி கட்டித்தரோம் அப்படின்னு இல்லை, நம்மளே வந்து ஓன் பில்டர்ஸ் வச்சு நம்மளே அந்த வீடுமே நம்ம கட்டித்தரோம். ஓகே, இப்போ நீங்கள் வெறும் ஃப்ளாட்டு மட்டும் வாங்கணும்னு வந்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 15 lakh rupees இருந்தால் போதும். இல்லை நாங்கள் வீடுமே கட்டிக்க போகிறோம், உங்கள்கிட்டே நாங்கள் ஃப்ளாட் வாங்கி நீங்களே எங்களுக்கு வீடு கட்டி தந்துருங்க அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவோடு நம்மள்ட்ட வந்தீங்கன்னா ஒரு 22 lakh rupees இருந்துச்சுன்னா நாங்கள் ஃப்ளாட்டோடு சேர்த்து வீடுமே நாங்கள் கட்டி தந்துடுவோம் சார். ஓகே 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 சார். அப்படி இருக்கும்பொழுது எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து இடமும் வீடும் கட்ட முடியாது கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அவங்க லோன் தான் போய் ஆகணும். அப்போ லோன் போகும்பொழுது எங்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா என்னால் இங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிற முடியும், என்னால் ஒரு வீடு கட்டிக்கிற முடியும். இப்போ நம்ம லே அவுட்டை பொறுத்த வரைங்க சார் உங்களுக்கு கையில் வந்து நீங்கள் இப்போ வெறும் ஃப்ளாட் மட்டும் வாங்க வரீங்கன்னா ஒரு 4 lakhs இருந்தால் போதும். ஓகே, நீங்கள் எனக்கு வீடு வேணாம் சார் நான் வெறும் ஃப்ளாட் மட்டும் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது ஒரு 4 lakhs நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து நம்ம ஒரு 80% or 90% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் பில்டிங்கும் கட்டி வீடாக எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூட ஒரு 2 lakh 3 lakh ஒரு 7 lakhs நீங்கள் கையில் கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நாங்கள் ஒரு 80% or 90% வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அப்படிங்கும்போது ஃப்ளாட்னா ஒரு 4 lakhs சார். ஓகே, பில்டிங்கோட வேணா ஒரு 7 lakhs இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க சார், இந்த குடுவாஞ்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 15 minutes ட்ராவலில் வந்தீங்க அப்படின்னா அந்த சூப்பரான ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 4 lakh rupees இருந்தாலே போதும், உங்களால் இங்கே சூப்பரான ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிற முடியும். இல்லைப்பா நான் வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7 lakh rupees இருந்தாலே போதும், உங்களால் இங்கே ஒரு சூப்பரான வீடு கட்டி குடியாக்கிற முடியும். பேலன்ஸ் எல்லாமே இவங்க லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே சார், ஸோ வரும்போது பார்த்தேன் குடுவாஞ்சேரியில் எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நான் ப்ளாட் வாங்காமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு ப்ளாட் சூஸ் பண்ணணும். கரெக்டான கேள்வி தான் சார். இப்போ வந்து நம்ம லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் சார் யாருமே கொடுக்க முடியாத மாதிரி நம்ம கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யாருமே கேரண்டி சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம லே அவுட்டில் வந்து 7 to 8 years வந்து 80% to 100% ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்ட்டே நாங்கள் போட்டு தந்துடுறோம். ஓகே, அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம். அக்ரிமெண்ட்டே நம்ம சைட் இருந்து நாங்கள் போட்டு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகே ஓகே. ஒரு ஏன்னா இப்போ ஃப்ளாட் வாங்க வர்றவங்க வந்து வீடு கட்டி குடியேறணும்னு சிலர் வர்றாங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வந்து ஒரு ஃப்ளாட்டை வந்து சூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருந்தே ஆகணும். அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட்டே போட்டு தந்துடுறோம். ஒரு 8 to 10 years வந்து நீங்கள் எங்கள்கிட்டயே அந்த சேல் பண்ணிட்டு சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கள்கிட்டே அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். சூப்பர். அது வந்து வேறு எந்த பில்டர்ஸும் நியர்பையில் பண்ணலை. தென் வந்து எங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கும், கிளியராக இருக்கும். அந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் எந்த லீகல் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ அதாங்க, ஸோ பக்கத்தில் எந்த ஒரு பில்டரால் கொடுக்க முடியாத மாதிரி இவங்க எங்கே ப்ளாட் செட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரினா நம்மளுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டுடுறாங்க. நீங்கள் இவங்கள்ட்ட ப்ளாட் வாங்கினீங்கன்னா 7 to 9 years இந்த ப்ளாட்டோட வேல்யூ அப்படி டபுள் மடங்காகும், திரும்பவும் அதை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வாங்கினீங்க அப்படின்னா
ஏழு டு ஒன்பது வருஷத்துல திரும்ப நீங்கள் இவங்கள்ட்டே செல் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட்டோட இடத்த இவங்ககிட்டே கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல இவங்க இடம் செல் பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சீக்கிரமா இங்கே புக் பண்ண பாருங்க. சரி ஓகே சார், இப்போ நம்ம எங்களோட கஸ்டமர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பிளாட் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? இப்போ சென்னையில இருந்து நம்ம லே அவுட்டை பார்க்க வர்றாங்கண்டா, ஃபேமிலியோட வர்றாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கேப் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் சார். ஓகே ஓகே. அப்படி இல்லை நாங்கள் இங்கே நியர்பை கூடுவாஞ்சேரி நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கு இங்கேருந்து எதுவும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமானா, நீங்கள் கூடுவாஞ்சேரி வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணாலே போதும், நான் எங்கள் டீமை கூப்பிட்டு எங்கள் ஓன் வீக்லேயே நாங்கள் உங்களை அழைச்சிட்டு வந்துடுவோம். ஓகே ஓகே. அப்படிங்கும்போது உங்களுக்கு சைட் விசிட்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் சென்னையில் எந்த ஸ்பாட்டில் இருந்தாலும் கேப் ஃபெசிலிட்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு கேரண்டி. சார் ஓகே சார், எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுவிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், அதான் சொல்ல விரும்புறீங்களா? இப்போ சவுத் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 17 ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓவரால் சவுத் சென்னையே நம்ம கவர் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சொல்ல போனால் இப்போ உங்களுக்கு சவுத் சென்னையில் எந்த இடத்துல ப்ராஜெக்ட் பிளாட் வேணுனாலும் நீங்கள் டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிளாட் வேணுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் தாராளமாக வாங்கிட்டு போகும். ஓகே, சவுத் சென்னை சொல்லியா, எந்த ஏரியாவாக இருக்கும்? சவுத் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடாக இருக்கட்டும், ஓஎம்ஆராக இருக்கட்டும், ஈசிஆராக இருக்கட்டும், உங்களை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி சவுத் சென்னை ஃபுல்லாமே கவர் பண்ணி ஒரு 17 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர், ஓகே ஓகே. சார் தாங்க, நீங்கள் சவுத் சென்னையில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான் சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கஸ் பண்ணியிருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நானும் உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ, பை சார், தேங்க்ஸ்.